அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும் இருளை விளக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான் அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனத்தில் ஒளியாய் வந்து கொள்விருப்பான் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில் பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நிறைந்திருப்பான் எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின் அங்காரகன் அவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின்
செருப்பாய் எரியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான். அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் புத பகவானின் பதமலர் இரண்டும் பலமுறி நாயகன் வலக்கையின் கீழே புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் பலமுறி நாயகன் வலக்கையின் கீழே ஞான தேவியின் கணவன் புதனா ஞானம் நமக்கு கை கூடும். எங்கள் கற்பகத்தானின் வலக்கை காண வாக்கு வன்மையும் கை சேரும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பெறுதல் வேண்டின் நம் கற்பக பெருமான் உச்சந்தலையில் ஆலமர் செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும். நம் கணபதி சிரத்தை காண்கிற மங்கையர் மாங்கல்ய பலமே திடமாகும். கற்பகம் என்றும் கடவுளின் மெய்யில் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே புத்திர பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான். அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன் பொருள் அள்ளி கொடுத்திடுவான். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க எங்கள் வலம்புரிநாதம் வலக்கை மேலே அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க எங்கள் வலம்புரிநாதன் வலக்கை மேலே வாழ்ந்திட வைப்பதும் தாழ்ந்திட வைப்பதும் சனி பகவானின் செயல் அல்லவா. அந்த கணபதி கரத்தை
கண்டவர் தமக்கு சனியின் பார்வை நலமல்லவா. ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பகவான் இடக்கை மேலே திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே பிணிகளை தருகிற பகவான் அவனே மருத்துவம் செய்வான் தெரியாதா. ராகுவின் பதத்தை கணபதி கைமேல் கண்டால் நன்மைகள் விளையாதா. போகுதல் வேண்டின் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டின் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே ஐந்து தலையோடு எழுந்த சுப கேது கணபதி தொடையில் கொலுவிருப்பான். அவன் தொடரும் பிணிகளை நடுங்கச் செய்வான். தொழுதால் தொல்லைகள் நீக்கிடுவான். ஒன்பது கோள்